இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே வருகின்ற ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் நாட்டிற்கும் திரு அவைக்கும் ஒரு முக்கியமான நாளாக அமைகின்றது திரு அவைக்கு ஒரு முக்கியமான நாள் காரணம் தேவ அன்னையின் விண்ணேற்பு விழாவை கொண்டாடுகின்றோம் விண் ஏற்பு விண்ணகத்தில் ஏற்கப்பட்ட உடலோடு ஏற்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அது உலகில் பிறந்த ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான அற்புதமான நிகழ்வு அது இந்த ஒரு பெரிய விழாவை கொண்டாடும் வேளையிலே இடம் பொருள் என்று தயாரிப்பு மட்டுமல்ல அதைவிட மேலாக நமது உள்ளத்தை அந்த விழாவுக்கு தயாரிக்க வேண்டும் இதைத்தான் திரு அவை நமக்கு ஒரு வழிமுறையாக நமக்கு காட்டுகின்றது பாரம்பரியத்தில் இந்த நவநாள் என்ற ஒன்பது நாட்கள் தயாரிப்பு ஒவ்வொரு பெரிய விழாவுக்கும் உண்டு அதுபோன்ற இந்த ஒரு பெரிய விழாவிற்கு அன்னையின் வெண்ணேற்பு விழாவிற்கு தயாரிப்பாக ஒன்பது நாள் நவநாள் அன்னை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய பொறுப்பு வாய்ப்பு என்னவென்றால் உலகத்திற்கே அன்னையாக துலங்குவதுதான் இன்றைக்கும் காலம் காலமாக இந்த இடம் அந்த இடம் என்று இல்லாமல் அனைத்து இடங்களிலும் தோன்றி மக்களை இறைவன்பால் அழைத்து செல்லுகின்ற வழி நடத்துகின்ற அற்புதமான அன்னையாக இருக்கின்றார்கள் இந்த அன்னைக்கு நிச்சயமாக இறைவன் அந்த ஒரு பேட்டினை கொடுத்தது நியாயம்தான் அந்த அன்னையின் விழாவிற்கு நம்மையே தயாரிக்க இன்று ஆரம்பிக்கின்றோம் அந்த நவநாளை இந்த ஒன்பது நாட்கள் ஏதோ ஒரு நாட்கள் ஏதோ ஒரு ஜபம் என்று இல்லாமல் இந்த அன்னையின் பண்புகளில் நல்ல பண்புகள் ஏதேனும் ஒன்றை இந்த ஒன்பது நாட்களில் வளர்வதற்கு வளர் வளர்விக்க வைப்பதற்கு முயற்சி எடுப்போம் இந்த ஒன்பது நாளிலே ஒரு பண்பை தேர்ந்தெடுத்து செயல்படுவோம் நிச்சயமாக அன்னைக்கு நாம் கொடுக்கும் நாம் வழங்கும் விழாவின் ஒரு பூ செண்டாக அது அமையட்டும் ஜெபிப்போமாக அன்பே உருவான தந்தையே எங்களை உமது பிள்ளையாக ஏற்று எமக்கு என்று ஒரு தாயை கொடுத்திருக்கின்றேர் ஒவ்வொரு நாளும் எங்களை அன்பு செய்து உன் வழியில் நாங்கள் செல்வதற்காக எங்களை வழிகாட்டுகின்ற அற்புதமான தாயாக அன்னையாக எங்களுக்கு கொடுத்தமைக்கு நன்றி கூறுகின்றோம் இந்த ஒரு வேளையிலே இந்த நவநாளின் முதல் நாளிலே எங்களுக்கு அருளும் தாயின் பண்பில் ஒன்றை எங்களுக்கு தந்தரலை ஜெபிக்கின்றோம் அந்த பண்பில் வளர்வதற்கு தேவையான அருளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளும் ஆண்டவரே இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவளியாக ஜெபிக்கின்றோம் ஆமன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமின்